திருடன்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த திருடன்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த திருடன்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த திருடன்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப திருடன் அப்படின்னா திருஷ்டி, திருஷ்டி அப்படின்னா பிறர் பொருளில் கண் வைப்பவன் என்று பொருள், சரிங்களா? அப்ப திருஷ்டி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து திருடன் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை வந்திருக்குது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்ப திரு அப்படின்னா செல்வம்ங்கிற பொருளை குறிக்கும். இப்ப உயர்திருன்னு போடுறோம்ல, இப்போ உயர்திரு சுப்பையா அவர்கள், உயர்திரு கார்மேகம் அவர்கள், உயர்திரு கருப்பசாமி அவர்கள் போடுறோம்ல, இப்போ இந்த திருன்னு ஏந்திரமா வந்துச்சு. அதாவது உயர் திரு அப்படின்னா உயர்வான செல்வங்களை உடையவர், உயர்வான செல்வங்களை உடையவர் என்பதால் உயர் திரு அப்படி போட ஆரம்பித்தோம். அப்போ திரு அப்படின்னா செல்வம் என்று பொருள்படும். பிறருடைய செல்வத்தையே கருதி வாழக்கூடியவன் திருவன் என்று அழைக்கப்பட்டான். தமிழ் செயல் பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கணும். அப்போ இந்த திருவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் மருவி திருடன் என்று அறிவிக்கிறது, சரிங்களா? அப்போ திரு என்றால் செல்வம் என்று பொருள்படும். பிறருடைய செல்வத்தையே கருதி வாழக்கூடியவன் திருவன், அந்த திருவன் என்பதுதான் திருடன் என்று ஆகியிருக்கிறது, சரிங்களா? நன்றி, வணக்கம்.